ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இப்ப நம்ம பார்க்க போற மிக முக்கியமான வீடியோ கம்ப்யூட்டர் அண்ட் ஆபீஸ் ஆட்டோமேஷன்ல இம்பார்ட்டன்ட் கேட்கப்படும் கேள்வி பார்த்தீங்கன்னா, தியரி எக்ஸாம் பிராக்டிகல் எக்ஸாம் இருக்கு. இந்த பிராக்டிகல் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுக்கணும், தியரி எக்ஸாம்ல வந்து எவ்வளவு மார்க் எடுக்கணும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வந்து எப்படி கேட்பாங்க, ஓகேங்களா, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, 500 வந்து பே பண்ணணும். அதன் பிறகு ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பிராக்டிகல் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. ஃபில்லிங் த பேலன்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங், மல்டிபிள் செக்கிங் கொஸ்டின், ட்ரூ ஆர் ஃபால்ஸா, 1 மார்க், அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மார்க். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 40 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கவர் பண்ணோம். மொத்த மார்க் வந்து எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours நடக்குது. இதில் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 மார்க் மினிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து 40 மார்க். இதை ஃபில்லிங் த பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க். நமக்கு இந்த 4 சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க் எடுத்துடலாம். அதன் பிறகு 2 மார்க்கு 1 லைன் அல்லது 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் ஆஃப் கொஸ்டின் 15 கொஸ்டின் இருந்ததுனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க். அதன் பிறகு 6 5 மார்க் இருந்ததுன்னா நமக்கு 30 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர் 40 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம். பேசிக்காக நீங்கள் டிசிஷன் எடுக்கிறதுக்கு பார்க்கணும். அதன் பிறகு பிராக்டிக்கல் எக்ஸாம். இந்த பிராக்டிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்த ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours, மார்க்கு 100, மினிமம் 100 மார்க், 50 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ எந்த மாதிரி வேணும் பார்த்தீங்கன்னா காப்பிய ஃபைலு, ரிமூவ் அ ஃபைலு, அப்புறம் சுவிட்ச் ஆன் த பட்டன். இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, எம்எஸ் ஆஃபீஸில் போல்ட் எப்படி பண்ணுறது, காப்பி எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி வரும். பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் மெயில் மெல்ஜி, அப்புறம் ஒரு ரிசியூம் கிரியேட் பண்ணுறது, அதன் பிறகு ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி கேள்விலாம் கேட்பாங்க. ஓகேலா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் தான், 2 கொஸ்டின் தான், 30 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 30 மார்க்னா 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க், பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க், 60 30 இவ்வளோ பார்த்தீங்க, மொத்தம் 90 மார்க் ஆயிடுச்சுங்களா, 30 60. இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா வைவா நம்ம சொல்லணும். இப்போ இந்த பிராக்டிக்கல் பார்ட் ஏ அல்லது பார்ட் பியில் வந்து ஏதாவது சொல்ல சொல்லுவாங்க, அதை வைவா சொன்னாக்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கிடைக்கும். ரெக்கார்ட் நோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 மார்க். நம்ம ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நீங்க ரெக்கார்ட் நோட் எழுதுனா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கண்டிப்பாக போகவே முடியாது, கண்டிப்பாக இதை பார்த்துக்கோங்க. இதான் இம்பார்ட்டன்ட் விஷயம், எவ்வளோ மார்க் எடுக்கிறோம், என்ன டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜாயின் பண்ணதான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க.